அழியக்கூடியவைகளை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போடணும், அது மூலமாகவும் இவனுக்கு வருவாய் வரணும். வியாபாரத்து மூலமாக தொழில் எதை தொட்டாலும் துளங்கட்டும், செல்வம் பெருக வேண்டும். அந்த செல்வத்தை கொண்டு இது அழியக்கூடிய பொருளை பெற்றிருக்கிறோம். அழியாத ஒன்றை அடைவதற்கு இது நமக்கு தேவை. இந்த பொருள் அவசியம். நிறைய செல்வத்தை குவிக்கணும், கோடீஸ்வரன் ஆகலாம், சீமானாக வேண்டும். அது மூலமாக ஏழை எளிய மக்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த பொருளை நிலையில்லாது என்று உணர்ந்தால் அன்றி ஒருவன் தர்மகாரியம் செய்ய மாட்டான், அந்த பொருளை இருகப்பற்றி கொள்வான். வந்த பொருள் கடவுள் தந்த பொருள் என்றும், இது ஜென்மத்தை கடைத்தேற்றதான் வந்திருக்கு என்றும், இதை கொண்டு நற்காரியம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், இதுவே பிறவி பிணிக்கு மருந்து. நம்மிடம் வந்துள்ள பொருள் பிறவி பிணிக்கு மருந்து தான். இது பிறவியை உடைத்தெறிவிக்கூடிய சமட்டி சுற்றியுள்ளது. நாம் சேகரிக்க பொருள் நம்ம பிறவியை தொடர்ந்து வருகின்ற பிறவியை உடைத்தெறியக்கூடிய ஒரு ஒரு சமட்டி சுற்றியுள்ளது. அந்த அது போன்ற உணர்வு அது திருவுள் துணை இல்லாமல் வரவே வராது. நமக்கு வந்துள்ள பொருள் பிறவி பிணிக்கு மருந்து, பிறவியை உடைத்தெறிய முடியும், மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய ஒரு மருந்து அமுதமது. இது நிலையில்னு சொல்ல முடியாது. பாவத்தை பொடியாக்கக்கூடியது, பிறவியை உடைத்தெறியக்கூடியது, மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய மாம் மருந்து அமுதம், அதுதான் பொருள். அது இருக பற்றி கொண்டால் அந்த பொருளை செலவு செய்தால் இனி பிறக்க மாட்டான், மரணமில்லா பெருவாழ் பெறலாம். அந்த பொருளை இருக பற்றி கொண்டால் என்ன வரும்னா, பிறவி வரும்னா வள்ளுவன். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது, இவரும் பொருளானாம் மானா பிறப்பு. பொருள் ஒன்றே போதும், எவன்தாவையும் தேவையில்லை. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது, பொருள் ஒன்றிருந்தால் போதும், எல்லாம் நமக்கு எதையும் செய்து முடியல செய்யலாம் என்று யாருக்கும் கொடுக்காது. இவரும்னா இருகப்பட்டி கொள்ளுதல், லோபித்தனம். அப்போ பொருளை ஒன்றே போது நமக்கு யார் தேவையும் தேவையில்லை, தர்மம் தேவையில்லை, தேவையில்லை. கடைசி வரலும் நமக்கு துணையாக இருக்கும், பொருள் தான் துணையாக இருக்கும் என்று எவன் ஒருத்தன் நம்புகிறானோ அவன்தான் மீண்ட இழிந்த பிறவி எடுப்பான்ட்டான் வள்ளுவர். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது, இவரும் இவருதுனா இருக பற்றி கொடுதல், லோபித்தனம். மொரலானா மானா பிறப்பணும், அதே அறியாமை. பொருளை இருக பற்றி கொள்ளுவன் அறியாமை உள்ளவன், பொருளை இருக பற்றி கொள்ளுகின்றவன் மூடன், பொருளை இருக பற்றி கொள்கின்றன் பாவி. கடவுள் கொடுத்த பொருள், மகனே இந்த பொருள் கொண்டு நல்ல காரியம் செய்து கொள் என்று தான் அள்ளி கொடுத்துருக்கான். தவிர இருக பற்றி கொள்ளுதுன்னா, இருக பற்றி கொண்டு லோபித்தனம் செய்தால் இழிந்த பிறவி வரும், மானா பிறவி. மொரலானா மானா பிறப்பணும், துன்பமான பிறவிக்கு காரணம் இவன் பொருளே தான். எந்த பொருள் நமக்கு பிற்காலத்து பிற்காலத்துக்கு பயன்படும் எண்ணுகின்றானோ அதே பொருள் அவனுக்கு இழிந்த பிறவி தரும். இதை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.